ஏய் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் தான் ஷார்ட். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம GTA 5 ஸ்டோரி மோட் தான் கைஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டோரி மோடில் வந்து பெரிய மிஷின்ஸ்லாம் முடிக்க போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஷின் மார்க்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கொஷின் மார்க் தெரியுதா, இங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ரெண்டு இருக்குது. ஸோ இந்த மூணு கொஷின் மார்க்கையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முடிக்க போகிறோம். ஸோ அந்த கொஷின் மார்க் என்னங்கிறது சீரியஸாக எனக்கு தெரியாது. அங்கே போய் தான் நம்ம கொஷின் மார்க் என்னங்கிறதே பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஒரு மிஷினை தெரிஞ்சுக்கிட்டு விளாண்டா அந்த மிஷினில் கிக்கே இருக்காது. ஸோ அந்த மிஷின் என்னங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது, அங்கே போய் தான் நானே பார்க்க போகிறேன். வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும் கைஸா. அண்ட் நீங்கள் என்ன லைவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட லைவ் சேனலில் என்ன லைவாக பார்க்கலாம். என்னோட லைவ் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படின்னா ஷார்ப் தமிழ் கேமிங் லைவ்னு சர்ச் பண்ணிங்கனாலே என்னோட லைவ் சேனல் வரும் கைஸா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் காரில் வெறி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின் மார்க் என்னங்கிறத போய் பார்ப்போம், அங்கே போய் அந்த மிஷினை முடிப்போம். ஆக்சுவலி எனக்கு எல்லா காரும் பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஸோ ஜிடிஏ விளையாட ஆரம்பிச்சதுல என்ன பிடிச்சதோ இல்லையோ எனக்கு எல்லா கார்ஸையும் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்லாம் காருக்கு அந்தளவுக்கு பெரிய ஃபேனாலாம் இல்லைனா, பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ்னா. ஓகே, இப்போது வெறிகொண்ட வேங்கையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் என்னங்கிறத பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் என்ன மிஷின் ஏதுங்கிறத முடிப்போம். அண்ட் இந்த கார் பிடிச்சிருந்தா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸா. ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது. இப்போ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கில் ஒரு ஐ மீன் மேப்பில் ஒரு மார்க் வச்சிருக்கானுங்க, அங்கே போக சொல்கிறானுங்க. ஸோ என்ன மிஷினுங்கிறத அங்கே போய் பார்ப்போம். இவனுக்கு ஏதோ போலீஸ்னு நினைக்கிறேன். போலீஸ் இல்லை, இவங்க ஆக்சுவலி அந்த பைபாஸ்லலாம் வந்து நம்ம இதில் பெட்ரோல்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இவங்க ஏதோ பைபாஸில் இருக்க போலீஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் நீ என்ன எதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அந்த மார்க்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் இந்த ஓட்டிட்டு இருக்கிற மீதி ரெண்டு பேர் காரில் ஜாலியாக உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட் என்ன மிஷினுங்கிறத. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறான். இது என்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்சு அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரஷ்யான்னு நினைக்கிறேன். மேபி ரஷ்யனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ஸ்பானிஷாக கூட இருக்கலாம். ஸோ வந்தாச்சு அந்த இடத்துக்கு. ஸோ நேராக போய் இப்போ ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அந்த இடம் வந்துடும். லெட்ஸ் கோ அண்ட் சி கைஸ். உள்ளே எவனோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பைத்தியகார மாதிரி. அவனை போய் என்ன எதுன்னு கேட்டு வருவாருங்க. தம்பிங்களா யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? ஹலோ. ஓகே, இப்போ இவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்லேருந்து தப்பிச்சு போகிறானுங்க. ஸோ அவங்களை வந்து போய் தடுக்க சொல்கிறானுங்க. லெட்ஸ் கோ. என்ன அவனுக்கு வெறி கொண்டு போகிறானுங்க. ஐயோ, பிடிக்க முடியுமான்னு தெரியலையே. ஆமாம், நீ அப்படியே ஸ்டாப் த வெஹிக்கிள்னு சொன்னால் அவனுக்கு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. பாரு, போடுறதுனா ரெண்டு செகண்டு சார் நம்மளுக்குலாம். இருங்களேன், தூரத்தில் நான் நிப்பாட்டி அடித்தா கூட அடிச்சிடலாம் போல. இது வண்டியாடா, இது இது கரும ஏதோ உருட்டு கட்ட மாதிரி உருண்டுனே கிடக்குது. வண்டியாடா வச்சுருக்கீங்க? ஏதோ பெட்ஷீட்டை ஊட்டி விட்ட மாதிரி போயினே இருக்குது இந்த வண்டி. இடையே எங்கேயா நிப்பாட்டிங்களா இல்லையா நல்லவனுங்களா? பாருங்களா, வாங்க ரோட்டை ஓட்ட சொன்னால் எங்கே ஓட்டிட்டு இருக்கிறானுங்க பைத்தியக்காரங்க. இந்த வந்துட்டேன் வந்துட்டேன். ஸோ ஒருத்தவனை போட்டாச்சு. ஓ, ஆக்சுவலி அவனுங்களை வந்து சுட முடியாது, இடிச்சு தான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு வண்டியை முடிச்சு விட்ருவோம். டேய் நில்ரா, சாவுடா. ஸோ இவங்களை ஆக்சுவலி கொல்லக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவங்களை படுக்க போட்டாச்சு. உக்காரா, என்னடா எந்திரிக்கிற? நீங்கடா ஓடுற, நீயும் உக்காரா படுத்துட்டு. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பிடிக்கிறது தான் வேலை. ஸோ இவங்களை பிடிச்சாச்சு வெற்றிக்கிறமா. ஸோ நம்ம போலீஸாக மாறிக்குவோம் கைஸ். ஒரு நிமிஷத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடி சுட்டு போவோம். உன்னை சுட முடியுமாடா? ஓகே, இவனை சுட முடியாது. ஓகே, இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து இவனுங்களை பிடிச்சாச்சு வேற லெவல். ஸோ இவனுங்க ஆக்சுவலி பாட்டு பாடுறவனுங்கன்னு நினைக்கிறேன். ஆசம். ஸோ இங்கேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டானுங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் மிஷினு, அவ்வளோதான். இப்போ நம்ம கான்டாக்டில் அவனுங்க ரெண்டு பேரும் ஆட் ஆகிட்டானுங்க. ஆசம். இப்போ நான் ஆஸ் ஐ செட், நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் மார்க்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த கொஷின் மார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மிஷின்ஸ் போல். ஸோ இப்போ தான் எனக்கே தெரியும், சீரியஸாக எனக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துக்கு போகிறோம் நம்ம. ஸோ லாங் டிரைவ் போக போகிறோம். எல்லோரும் ஒரு அடி ஜோராக கைத்தட்டுங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஷின் மார்க்கை முடிச்சாச்சு. ஸோ அடுத்த கொஷின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு லாங் டிரைவ் போக போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பைபாஸுக்கு போயிட்டு பைபாஸ்லேருந்து போகலாம். ஏன்னா சிட்டிக்குள்ளே போனால் ரொம்ப கடுப்பாக இருக்கும். பேசாமல் சிட்டிக்குள்ளே போகலாமா? லாங் டிரைவ் தான் நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி இருக்குன்றத. ஸோ கூகுள் மேப் மாதிரி ஒரு ட்ராக்கை போட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அந்த ட்ராக்கை நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி போவோம். இப்போ போகிறது நம்மளோட ஃபெராரி காரில் போகிறோம். ஸோ ஃபெராரி காரை மண்ணில் ஓட்டக்கூடாது, பட் இருந்தாலும் ஓட்டுவோம் நம்ம. ஓகே, கொஞ்சம் தூரம் தான் மண் ரோடுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து தார் ரோடு வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகுது. ட்ரெயின் சீக்கிரம் போனேன்னா பரவாயில்ல. ஆ, மகிழ்ச்சி.
ஓகே இப்போ வந்தாச்சு நம்ம டெசர்ட்ல இருந்து இப்போ அந்த மார்க்கு போறோம் மார்க்கு போய் அங்க போய் என்ன மிஷன்ங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன பண்ணோம் அப்படினா நம்ம போலீஸ்க்கு வந்து ஹெல்பிங் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல சோ ஹெல்ப் பண்ணி நம்ம ஒரு மிஷனை முடிச்சாச்சு சோ அவங்களும் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சோ நம்மள வந்து அவங்க कांटेक्ट லிஸ்ட்ல ஏத்திட்டாங்க சோ மேபி அடுத்த மிஷன்ஸ்க்கு எதுக்காவது நம்மள கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் தெரியல பாப்போம் அத பொறுத்து இருந்து அண்ட் இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருக்கீங்கனா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க இஸ் இட் தி லைக் பட்டன் வியூவர்ஸ் நீங்க கொடுக்கிற ஒரு ஒரு லைக்கும் என்னோட அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் சோ மறக்காம எல்லாரும் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க அண்ட் நீங்க என்ன லைவா பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கனா லைவ் சேனல்ல நீங்க என்ன லைவா பார்க்கலாம் லைவா 6 மணிக்கு வருவேன் சார் ரெகுலரா 6 மணிக்கு லைவ் வருவேன் சோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் गाइस லைட்டா இடிச்சேன் காரை பரவாயில்லை ஓகே சோ சிட்டிக்குள்ள ஓட்டறப்ப இடிக்காம போறதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது சோ கண்டிப்பா இடிக்கிற மாதிரி தான் வரும் பட் இருந்தாலும் ஓகே முடிஞ்ச அளவு இடிக்காம போ பாப்போம் சோ இந்த இடத்துல ஒரு சி பெண்ட் மாதிரி வருது அந்த இடத்துல போய் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு வளையற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பாம்பு மாதிரி இருக்குது ரோடு பாக்குறதுக்கு ஆசம் ஓகே சோ வெரி குட் போயிட்டு இருக்கோம் ஃபெராரில நேரா லெஃப்ட் திரும்பணும்னு நினைக்கிறேன் யா லெஃப்ட் போகணும் ஆக்சுவலி ரோடு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா நினைச்ச அளவு மோசமா இல்ல எங்க நான் இடிச்சிருவனோ அப்படின்னு நினைச்சேன் பட் எந்த இடத்துல இடிக்கல இது வரைக்கும் பட் பரவாயில்ல ரோடு இஸ் குட் ப்ரோ ஓகே இப்போ குஷி மார்க் வந்தாச்சு ஸோ லெட்ஸ் சீ கைஸ் அங்கே என்ன மிஷினுங்கிறத பார்ப்போம் ஸோ வந்தாச்சு எந்த இடத்துல இருக்கு குஷின் மார்க் இங்கே எவனோ வீடை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன ரெண்டு பாட்டி தாத்தா கப்பிள்ஸ் குப்பையை நோட்டிட்டு இருக்கிறாங்க ஓகே நீங்க எதுவும் எங்களை கண்டுக்காதீங்க அப்படின்றாங்க actor and artist I love your work வேலங்கிரோம் நம்மள வேற யாரோ நினைச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க டிரைவர் என்னடா இது பைத்தியகார கும்பல் கிட்ட மாட்டிட்டோம் அப்படி நினைச்சுக்கறான் ஓகே ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட பேசினது மட்டும் தான் மிஷின் சோ மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சோ அடுத்த क्वेश्चन மார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சோ நம்ம அடுத்த क्वेश्चन மார்க் போவோம் சோ गाइस அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் மிஷினேனே எனக்கு தெரியாது சோ ஃப்ரெஷா தான இந்த கேமை விளையாடுறேன் ஸோ தெரியாமல் விளையாடுறப்ப தான் அந்த சஸ்பென்ஸ் அந்த த்ரில் எல்லாமே இருக்கும் ஸோ தெரிஞ்சிட்டாலனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லை கைஸ் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே ஃப்ரெஷ்ஷாக நான் விளையாட விளையாட உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ அடுத்த குஷி மார்க் போவோம் அங்கே போய் என்ன நடக்குதுங்கிறதே பார்த்து விடுவோம் நேராக போய் ரைட் எடுக்கணும் இங்கே எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன் ஏ ஆக்சுவலி இந்த இந்த பையனை நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கே ஏய் இங்க வா இங்க வா அப்படினு கூப்பிடுறேன் என்ன பத்தியே நாய் குட்டி மாதிரி இருக்குதா என்ன நல்லா நல்லா தான் இருக்குது வீடு என்ன போ நான் இந்த வீடு விக்கிற மாதிரி இருக்கு நீ வாங்குறியா அப்படிங்கறா ஏண்டா உனக்கு இந்த மாதிரி வீடு பிடிக்கலையா அப்படிங்கறா சோ அந்த கோல்ஃப் போர்ட்ல ஏதோ ஒரு மார்க் இருக்கு ஆரஞ்சு கலர்ல அது என்ன மார்க்ன்றத நம்ம போய் பாப்போம் வாங்க சோ உள்ள போறதுக்கு வாசப்படி எங்க இருக்கு நம்ம கார் உள்ள போமா ஓகே நம்ம கோல்ஃப் போர்ட்டுக்குள்ள நம்ம கார் போக மாட்டேது சரி நம்ம நடந்து போவோம் ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை திருட சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இப்போ நம்ம கிட்ட போலீஸ் வேறு வந்துட்டானுங்க போர்டு வேற லெவல் ஸோ மேப்பில் வந்து ரெட் கலர் மார்க் இருக்குல்ல அங்கே போக சொல்கிறானுங்க ஸோ அது என்னன்னே தெரில லெட்ஸ் கோ ஒன் டு சி லெட்ஸ் கோ ஓ அதோ அங்கே இருக்கான் பாருங்க அந்த ரைட் சைடு இருக்கானுங்கல்ல ஒரு கும்பல் அவனுங்கிட்ட தான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே அங்கே ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ் இருக்காங்க ஓகே போ அதுக்குள்ளே என்ன ஸ்பாட் பண்ணிட்டானுங்க சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு தம்பிங்களா நான் அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல பட்டு ஓ அவனை எஸ்கேப்பாக விடக்கூடாதா சீரியஸ்லி இது தெரிஞ்சது நான் அவனை ஃபஸ்ட்டு நேராக போட்டிருப்பேனே இருங்க வேறு ஸ்னைப்பர் எடுத்துப்போம் ஸ்னைப்பர் வச்ச ஸ்னைப்பர் அதோ இருக்கு சாரி சப்ரஸர் வச்ச ஸ்னைப்பர் உளர்றல்ல ஓகே என்னடா சலோ ஏ மொட்டை தலைங்களா உன் பாசையை போட்டாச்சு இப்போ என்னடா வந்து சப்போர்ட் பண்ணுறன்ற நடிக்கிறீங்க ஓகே இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வேறு தோர்த்தது ஸோ இங்கேருந்து ஏதோ சூட் கேஸ் எடுக்கணுமா இல்லை இந்த கார் எடுக்கணுமான்னு தெரியல கோல்ஃப் போட்டை தான் எடுக்க சொன்னானுங்க ஐ மீன் அந்த கார்ட்டை தான் எடுக்க சொன்னானுங்க லெட்ஸ் சீ ஓ ஓகே ஆக்சுவலி அவங்ககிட்ட இருக்க அந்த ஒரு கோல்ஃப் அந்த ஸ்டிக்கை தான் எடுக்க சொல்லியிருக்கானுங்க ஓகே இப்போ நம்ம புக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த கோல்ஃப் போட்லேருந்து வெளியே வந்தாச்சு போலீஸ் நம்மளை ஸ்பாட் பண்ணலை ஓ ஸ்பாட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி ஐயோ ஓ நம்ம புக்காட்டியில் போய் இருக்கோம் ஸோ புக்காட்டியில் சம ஸ்பீடாக பிச்சுட்டு நம்ம இங்கேருந்து பறந்தாலே போதும் ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஸோ லெட்ஸ் கோ ஓ ஓகே
போலீஸ் என்னை விட்டுருங்க போலீஸ், எப்படியும் உங்களால் என்னை பிடிக்க முடியாது, பட் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ என்னை விட்டிங்கன்னா நான் பாட்டு என்னோட அடுத்த மிஷினை பார்த்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளோட புக்காட்டி எப்பயுமே பிச்சுக்கிட்டு பார்க்கும். ஸோ நம்ம புக்கிட்டே தரத்தலான்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஓ ஓ மை காட், சைடு வாங்கிச்சே புக்காட்டி. கொடுங்க, கேரேஜில் போய் சரி பண்ணிக்கலாம். ஓகே, போலீஸ் ஆல்மோஸ்ட் விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டுருவானுங்க. ஸோ ஸ்டார் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓ சம்மடி. ஓகே, போலீஸ் விட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ நிகழ் அவனுக்கு ஃபோன் அடிக்கிறான், ஃபோன் அடிச்சு சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி ஐயோ, நான் அந்த கோல்ஃப் கைதை திருடிட்டேயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே 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 ஓகே, வள வளன்னு பேசாதீங்க தாத்தா. பூச்சிங், அவ்வளோதான், மிஷின் பாஸ்ட்டு வேற மாதிரி. ஓகே கைஸ், அந்த தாத்தா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை முடிச்சுட்டு பேசி முடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ நீட் தி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய கண்டென்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்ன லைவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட லைவ் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆர் எஸ் ஷார்ட் தமிழ் கேமிங் லைவ்னு சர்ச் பண்ணுங்கள், என்னோட லைவ் சேனல் வரும். சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆர் அ லைவ். டாடா, பாய் கைஸ், பாய்.